எல்லாருக்கும் வணக்கம். இந்த உலகத்தில் மனிதர்களாக பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் கனவுகள் இருக்கும். அந்த கனவை நோக்கி ஓடுற ஒவ்வொருத்தருக்கும் பார்த்திங்க அப்படின்னா பல தடைகளை தாண்டி போய்தாகணும். அந்த தடைகளில் எல்லோரும் காமனாக ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு தடை, உன்னால் முடியாது. கண்டிப்பாக நம்மளை சுற்றி இருக்கவங்களை பார்த்திங்க அப்படின்னா உன்னால் முடியும்னு சொல்கிற வாயை விட உன்னால் முடியாதுன்னு சொல்கிற வாய் மட்டும்தான் அதிகம். ஸோ இதுலேயே நம்ம பாதி உடஞ்சி போயிடுவோம், பாதி நெகட்டிவான தாட்ஸ் வர ஆரம்பிச்சிடும், நமக்குள்ளே இருக்க செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் குறைய ஆரம்பிச்சிடும். கரெக்டாக. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம ஹேண்டில் பண்ண தவறிடும். ஏன்னா நம்மளுக்கு ப்ராப்பராக கைட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, நம்ம தான் ஓடி ஆகணும். ஸோ அவங்க வந்து சொல்கிறாங்க உன்னால் முடியாது அப்படின்னு அவங்களோட வார்த்தையை நம்பி நம்ம உடஞ்சி போகிறத விட நம்மளால் முடியுன்றத நம்ம ஃபஸ்ட் நம்பணும். நம்மளால் முடியுமா முடியாதா அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும். கரெக்டாக. அவங்களுக்கு என்ன தெரியும், ஏன்னா நம்மளோட திறமையை பற்றி நமக்கு தான் தெரியும், நம்மளோட கெப்பாசிட்டியை பற்றி நமக்கு தான் தெரியும். எனக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும், அந்த சாப்பாடு நான் எவ்வளோ சாப்பிடுவேங்கிறது எனக்கு தான் தெரியும். அவனுக்கு அந்த சாப்பாடு பிடிக்காது, அவன் அரை பிளேட் தான் சாப்பிடுவான் அப்படின்னு நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் அரை பிளேட் சாப்பிடுவான்னு தான் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, ஆனால் நான் ரெண்டு பிளேட் சாப்பிடுவேன் அப்படிங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ இதுலேயும் உங்களுக்கு தெரிஞ்சிருதுரா என்னால் முடியுமா முடியாதா அப்படிங்கிறது தெரியாமல் தான் அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டின விஷயம் என்ன அப்படின்னா நாளைக்கு உங்களால் முடியும்னு விடாமுயற்சியோடு நீங்கள் போய் சக்ஸஸ் காட்டும் பொழுது இப்போ பேசல ஒரு வாய் இவனால் முடியாது முடியாது முடியாதுன்ட்டு நீங்கள் சாதித்ததுக்கப்புறம் முடியாதுன்னு சொன்ன அதே வாய் தான் வந்து பெருமையாக பேசும். இவன் அன்றைக்கி வந்துடுவான்னு எனக்கு அன்றைக்கே தெரியும், பட் நான் தான் சொன்னேன்ல அவன் வந்துடுவான்ட்டு பார்த்தியா எப்படி வந்துட்டானே, நான் தான் டெய்லியும் வந்து சொல்லுவேன், மோட்டிவேட் பண்ண சப்போர்ட் பண்ணுவேன், நீ பண்ணுற உன்னால் முடியும் போ அப்படின்னுவேன். ஸோ உலகத்தில் இருக்க எல்லாருமே ஒரு மனிதர்கள் பார்த்திங்க அப்படின்னா நடிக்கக்கூடிய மனிதர்கள் தான். ஸோ அந்த நடிக்கக்கூடிய அதை சொல்லுவாங்கள்ல வாழ்க்கை ஒரு நாடக மேடை, அதில் நம்ம அனைவரும் நடிகர்களே. நிஜமா நம்ம ஆப்போனண்ட்டில் இருக்கிற வந்துட்டு நம்மளை டிமோட்டிவேட் பண்ணுவான், அவன் அவன் வேலையை பார்த்துட்டு டிமோட்டிவேட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். அந்த இடத்துல அவனும் பொய்யா இருக்கான், ஏன்னா அப்போ பொய்யா பேசின வாய், அதாவது டிமோட்டிவேட் பண்ண அந்த வாய் நம்ம சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் மோட்டிவேட் பண்ணுவோம். இது ஒரு வகையான நடிப்பு. இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நாம் இருக்கோம் தெரியுமா, அது கண்டுக்காமல் நம்மளோட முயற்சியில் ஓடிக்கிட்டே இருக்கணும், சக்ஸஸ் காட்டினதுக்கப்புறம் பிரதிபலிக்கணும். இதுவும் ஒரு வகையான நடிப்பு, ரெண்டு வகையான நடிப்பு இருக்குது. ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும், வாழ்க்கையில் சக்ஸஸ் அப்படிங்கிறது தானாக தேடி வரும். ஸோ உங்கள் கனவு பாதையில் இருந்து தள்ளி வந்துடாதீங்க. அதாவது கனவு பாதையில் நம்ம கனவை நோக்கி ஓடுறோம் தெரியுமா, களையக்கூடியது தான். எது களையக்கூடியது, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கனவுகள் இருக்கும், அந்த கனவுகள் களையக்கூடியது தான். ஆனால் நமக்குன்னு ஒரு கனவுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, கனவுன்றது கிடையாது. நமக்கு ட்ரீம்னு ஒன்று இருக்குது, அச்சீவ் பண்ணணும்ன்ற சாதிக்கணும்ன்ற ஒரு கனவு இருக்கட்டா, அந்த சாதிக்கணுன்றது கலையவே கிடையாது. எப்போவுமே அதை கலைக்கக்கூடிய ஆட்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. கலையக்கூடியது எது அப்படின்னா நம்ம கனவுகளில் வெவ்வேறு கனவுகள் இருக்கும், எனக்கு இப்படி ஆகணும் அப்படி ஆகணும், அந்த கனவுகள் மட்டும்தான் கலையக்கூடியது. நம்மளோட கனவுகள் சாதிக்கணுன்ற கனவுகள் கலையக்கூடியது கிடையாது. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். முன்னேறி போயிட்டே இருங்க, நம்ம வாழ்க்கை நம்மளால் முடியாத எதுவுமே கிடையாது. தட்ஸ் இட், அன்பேசுவோம்.